Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து இந்த மாதிரி லோகோ டிசைன் ஒன்று எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் இந்த ஏ இந்த டெக்ஸ்டை செலக்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்னும் ஏ இந்த மாதிரி எழுதுறோம். எழுதிட்டு இந்த மாதிரி நம்ம பெருசாக்குறேன். ஏ பெருசாக்கிட்டு இதை வந்து நான் வந்து ஒரு போல்ட் கொடுக்குறேன். போல்ட் கொடுத்து இந்த மாதிரி வந்துடும். நான் வந்து போல்ட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்படி பார்ப்போம். இப்படி செஞ்சுட்டு கொஞ்சம் இந்த லோகோ கொஞ்சம் இந்த மாதிரி இழுப்போம். இழுத்து அந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து எனக்கு இந்த நடுவில் உள்ள ஷேப்பை செய்யணும். சிம்பிள். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷேப் இந்த வட்டத்தை எடுக்கிறேன். இப்போ ஜூம் பண்ணுறேன். ஜூம் டூலில் எடுத்து டிஸ்கிரிப்ஷன் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த வட்டத்தை எடுத்து கணக்காக நேராக இந்த மாதிரி கீறேன். அதாவது கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீறீங்கன்னா நேராக அப்படி வரும். வந்ததுக்கப்புறம் பிக் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு கணக்காக அப்படி அலைன்மெண்ட் பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நான் கலரை வந்து பிளாக் கொடுக்குறேன். கொடுத்து அந்த கணக்காக செட் ஆகிடுச்சு. ரைட். இப்போ நடுவில் இதை போடுறதுக்கும் இதே வட்டத்தை இப்படி ஒரு இழு இழுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணால் ஒரு காப்பி வந்துடும். இந்த நாலு முனையில் ஒரு முனையில் பிடிச்சி இப்படி சின்னதாகும். சின்னதாக்கிட்டு ஒயிட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஒயிட் ஆயிரும். எனக்கு பார்டரும் தேவை, அதனால் நான் நான் கொடுத்துறேன். கொடுத்ததை நான் வந்து இங்கே வைக்கிறேன். பசங்க கூட அங்கிட்ட இங்கிட்ட இழுப்படுறேன். இங்கிட்ட இருக்குது. இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இதையும் பின்னுக்குள்ளதையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் இதில் வந்து நடுவில் ஒன்று சென்டர், இங்கே ஒரு சென்டர், அப்புறம் சென்டர் ஆகிடும். செய்யணும். ஓகே. ரைட். அடுத்து நம்ம பண்ண போகிறது இந்த கீழே உள்ள ஏபிசி கம்பெனிட்டு எப்படி எழுதுறதுன்றதை பார்ப்போம். இப்போ இங்கே வந்து டெக்ஸ்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஏபிசி கம்பெனி, இப்போ கேப்லாக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏபிசி கம்பெனின்னு சொல்லி நான் எழுதுவோம். எழுதிட்டு இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் வந்து பாப்பின்ஸ் இந்த ஃபாண்ட்டில் ஃபாண்ட் எடுக்கிறேன். எடுத்து போல்ட் பண்ணிக்கிறேன். போல்ட் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். இங்கே நான் வச்சுட்டு இந்த இருக்கு இது ஷேப் டூலை எடுத்து இந்த மாதிரி இழுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இப்படி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிட்டு போல்ட் பண்ணிங்கன்னா போல்ட் ஆகிடும். அவ்வளோதான். ஒரு சிம்பிளாக லோகோ ஒன்று செஞ்சு பிடிச்சிடலாங்க இந்த மாதிரி. இது வெரி சிம்பிள். இந்த மாதிரி ஒரு லோகோ ஒன்று ஒரு ப்ரொஃபஷனல் நம்ம செஞ்சிடலாம். வெரி சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சிடலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இருப்பீங்க கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.